வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நம்பரை எப்படி கியூப் பண்றதுன்றத பார்க்கலாம். 1 ல இருந்து 99 குள்ள எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் சரி, நீங்க ஈஸியா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி 3-4 செகண்ட்ஸ் குள்ள நீங்க கியூப் பண்ண முடியும். சோ ஓகே, டாபிக் குள்ள போலாம். நமக்கு வர அந்த 2-digit நம்பர் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல இருக்கணும். ஸ்டார்டிங் வித் 1, அதாவது அந்த நம்பர் வந்து 1, 2 இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 இருந்துச்சுன்னா அதை எப்படி கியூப் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தடு எண்ட் வித் 1. லாஸ்ட் நம்பர் யூனிட் பிளேஸ்ல வந்து 1 இருந்துச்சுன்னா இதை எப்படி கியூப் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா சிமிலர் நம்பர்ஸ், ரெண்டு நம்பர் 2-digit இருக்குன்னா ரெண்டு நம்பரும் சேமா இருக்கும். இப்போ 22 இந்த மாதிரி இருக்கிற நம்பரை எப்படி கியூப் பண்றதுன்ற ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ், 23 இந்த மாதிரி, 53 இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் எப்படி கியூப் பண்றதுன்றத 1 by 1 நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த கியூப் வேல்யூஸையும் ஸ்கொயர் வேல்யூஸையும் நீங்க எப்படி டேபிள்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 cube = 1, 2 cube = 8, 3 cube = 27 சொல்லி இந்த மாதிரி கியூப் வேல்யூஸையும் ஸ்கொயர் வேல்யூஸையும் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் வச்சுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு ஸ்டார்ட் வித் 1 இருக்கு, 12 cube இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 இருக்கு. சோ இதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்துச்சுன்னா இந்த 12 அப்படியே எழுதிக்கோங்க, 1, 2. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, இத வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 into 2, 4. நெக்ஸ்ட் இதே நம்பரை வந்து கியூப் பண்ணுங்க, 2 cube = 8. சோ 8 இப்படி எழுதியாச்சா. நெக்ஸ்ட் எப்பவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் அப்படியே விட்டுருங்க, எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் நம்பர் 2 இருக்கா, இதை வந்து டபுள் பண்ணணும். ஸோ 2 into 2 என்ன, 4. இதையும் அதே மாதிரி டபுள் பண்ணுங்க, 4 into 2, 8. நெக்ஸ்ட் இது அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான், 8 அப்படியே எழுதிக்கோங்க, எதுவுமே இல்லை ஆட் பண்றதுக்கு. ஸோ அப்படியே டைரக்டா 8, 4 + 8, 12, 2 வருது, ரிமைண்டர் 1. ஸோ 1 இங்க வரும், 4 + 2, 6 + 1, 7, 7 இந்த 1 அதே மாதிரி. ஸோ 12 கியூப் எடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து 1728. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வித்தின் 2-3 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால இதை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பிராக்டிஸ் இருந்தா கண்டிப்பா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதே மெத்தடை யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். நம்ம 13 cube இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 இருக்கு, இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஸோ 1, 3, 1, 3 அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 into 3, 9. இதை கியூப் பண்ணீங்கன்னா 27. 3 ஸ்கொயர் பண்ணா 9, 3 cube பண்ணோம்னா 27. ஸோ 9, 27 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் ஒன்னையும் டிஸ்டர்ப் பண்ண வேணா அப்படியே இருக்கட்டும். இந்த நெக்ஸ்ட் இந்த 3 வந்து 3 into 2 டபுள் பண்ணணும் நம்ம அதை, 3 into 2 சொல்லி. 3 into 2 பண்ணோம்னா 6. அதே மாதிரி 9 into 2 பண்ணோம்னா 18. ஓகே, இப்போ எல்லாமே சேர்ந்து ஆட் பண்ணணும், 27 இருக்கு. ஸோ 7 மட்டும் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இந்த 2 வந்து ரிமைண்டரு, இந்த 2 இங்கே வந்துடும், இங்கே 2 ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 + 9 + 8 இது மூணையுமே ஆட் பண்ணோம்னா 19 வரும், 19. இங்கே 1 வரும், இங்கே 1. ஸோ 29 வரும். இந்த மூணு நம்பரையுமே ஆட் பண்ணோன்னா 29 வரும். 9 மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். இந்த 2 வந்து நெக்ஸ்ட் நம்பரோட ரிமைண்டராக போயிடும். ஸோ இது ரிமைண்டர், இங்கே 2 ஆயிடுச்சு. 3, 3, 2, 6 இது மூணையுமே ஆட் பண்ணோன்னா 11. ஸோ 1 இங்கே 1, 11 வரும்,
இந்த 11 ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இதோட ரிமைண்டரா போய்டும் சோ 1 சோ 1 plus 1 2 இப்போ பாத்தீங்கன்னா 13 கியூபோட ஆன்சர் 2 1 9 7 நெக்ஸ்ட் மெத்தட் 2 பார்க்கலாம் மெத்தட் 2 என எண்ட் வித் 1 னு இருந்துச்சுனா சோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 21 லாஸ்ட் நம்பர் 1 இருந்துச்சுனா இதை எப்படி சால்வ் பண்றது இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருந்துச்சுனா எப்படி பண்றதுன்றது இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து லாஸ்ட் நம்பர் வந்து 1 இருந்துச்சுனா எப்படி பண்றதுன்னு சோ 21 கியூப் இருக்கா இது வந்து அதே மாடல் தான் அதே மாதிரி தான் பண்ணணும் 21 ல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எழுதிக்கோங்க 2 1 னு சொல்லி நெக்ஸ்ட் இந்த 2 வ வந்து ஸ்கொயர் பண்ணுங்க ஸ்கொயர் பண்ணீங்கனா 4 நெக்ஸ்ட் இந்த 2 வ வந்து இங்க கியூப் பண்ணுங்க பண்ணீங்கனா 8 ஓகேங்களா சோ அதே மெத்தட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பரை டிஸ்டர்ப பண்ண வேணா அப்படியே இருக்கட்டும் இந்த நெக்ஸ்ட் இந்த 4 வந்து டபுள் பண்ணனும் 4 into 2 இந்த 2 வையும் அதே மாதிரி டபுள் பண்ணனும் 2 into 2 சோ 4 2 சார் 8 2 2 சார் 4 இத ஆட் பண்ணுங்க 1 4 plus 2 6 8 plus 4 12 12 1 வரும் இந்த 1 வந்து இங்க ரிமைண்டரா போய்டும் 1 சோ 8 plus 1 8 plus 1 9 சோ 21 கியூப் பண்ணனா நமக்கு வர ஆன்சர் 9 2 6 1 இதுதான் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இதுலயே பார்க்கலாம் எக்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 41 கியூப் சோ 4 1 அப்படி எழுதுங்க 4 1 னு இத இங்க ஸ்கொயர் பண்ணனும் 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஸ்கொயர் பண்ணா 16 சோ 16 நெக்ஸ்ட் இந்த நம்பரை 4 கியூப் பண்ணுங்க 4 கியூப்ஸ் ஆர் 64 ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பரை டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னா அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் இதை வந்து டபுள் பண்ணணும் 16 இன்டு 2 இதையும் 4 இன்டு 2 டபுள் பண்ணுங்க 32 இது 8 சோ இப்போ இத ஆட் பண்ணனும் 1 8 plus 4 வந்து 12 12 1 வந்து ரிமைண்டர் இங்க வந்துரும் 6 7 8 9 9 3 plus 1 4 சோ 49 வருது இந்த 49 ல இந்த 4 வந்து ரிமைண்டர் இங்க வந்துரும் சோ 9 மட்டும் தான் இங்க கீழ 9 இங்க 4 இருக்கு 4 plus 4 8 இந்த 6 அப்படி எழுதுங்க சோ இதான் இங்க நமக்கு ஆன்சர் 41 ஆ கியூப் பண்ணீங்கனா 6 8 9 2 1 இதான் உங்களுக்கு ஆன்சர் இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் 2 மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம் ஸ்டார்டிங் வித் 1 இருந்ததுனாலும் எண்ட் வித் 1 இருந்தா எப்படி பண்றதுன்றத இந்த 2 மெத்தட்ஸ் பார்த்தோம் இன்னும் 3rd அண்ட் 4th மெத்தட் சிமிலர் நம்பரா இருந்தா எப்படி டிஃபரெண்ட் நம்பர்ஸா இருந்தா எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட ஷார்ட்கட் வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ